வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். ஒரு பைத்தியக்கார கோடீஸ்வரன் வந்து ஒரு முதலை பண்ணைக்கு போகிறார். அங்கே போனதும் நிறைய முதலைகள், ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு, அதில் நிறைய முதலைகள் இருக்குது. அதை பார்க்குறாரு. சுற்றிலும் நிறைய மக்கள் வேறு வந்து இந்த முதலை பண்ணையில் முதலைகளை வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இவருக்கு போனவருக்கு சும்மா இருக்க முடியல. என்ன பண்ண நிறைய இருக்குல்ல, ஏதாவது அப்படியே ட்ரெண்டிங்காக பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே உள்ள மைக்கை வாங்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார். அறிவிப்பு. என்ன அறிவிப்புனா, இந்த குளத்தில் முதலைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது ஒருவர் இந்த குளத்தில் குதித்து அந்த கரையை போய் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்லை, போகிற வழியில் முதலையை தாக்கி நீங்கள் இறந்து விட்டால் உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவருக்கோ 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னதும் எல்லோரும் வாயை திறக்கலை. யார் எதுக்கு சம்பாதிப்பான், ஒருத்தனை எதுக்குடா உயிர் மேலே ஆசை உள்ளவங்களாம் ஒன்றும் வாயை திறக்கலை, யாரும் எதுவும் செய்யவே இல்லை, ஒரே நிசப்தம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தன் குளத்தில் குதிக்கிறான். குதித்து அந்த பக்கம் வேக வேகமாக நீச்சல் போட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்கான். முதலையெல்லாம் துரத்துது. உயிர் மேலே ஆசையை வச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக போராடி ஈராடி ஒரு முதலையிட்டையும் மாட்டாமல் அந்த கரையில் போய் ஏறிடுறார். ஏறிட்டோன்னு ஒரே வெற்றி கழிப்பு. அதே கழிப்போடு இந்த பக்கம் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பைத்தியக்கார கோடீஸ்வரன், அவன்கிட்ட 10 லட்சம் ரூபாயாக சொன்னபடியே கொடுத்துட்டார். இருந்தாலும் வாங்கிட்டு நேராக மனைவிகிட்ட வர்றார். மனைவிகிட்ட வந்து வெற்றி கழிப்பில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, வேடிக்கை பார்த்துக்கிருந்த என்ன இப்படி தள்ளிட்டியம்மா அப்படிங்கிறார். தள்ளிவிட்டது நான் தான், இருந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் உயிர் மேலே ஆசை உனக்கு உண்டு, அதில் நீ வந்து போட்டியில் ஜெயிச்சிடுவேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் தள்ளி விட்டேன். நான் செத்துருந்தா என்ன பண்ணுவோம்மா அப்படிங்கிறாரு. செத்துருந்தினாலும் பரவாயில்ல, அதான் செத்து போயிருந்தேன்னா 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் குடும்பத்தை ஓட்டிப்பேன், அதனால் எப்படி இருந்தாலும் லாபமாக அது தோணுச்சு. சரி, நீ என்ன தான் பண்ணுற பாப்புன்னு ஒன்று வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணேன், நீ ஜெயிச்சிட்ட பரவாயில்ல, வாழ்த்துக்கள், வா போவோம் அப்படின்னு அந்த அம்மா புருஷனை கூப்பிட்டு வெற்றி கழிப்போடு போயிட்டு இருந்ததான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா. அது எந்த மாதிரியான வெற்றியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது இதிலேருந்து கூட தெரியுது. ஒரு குளத்து நடுவால் ஒரு மேடு, அந்த மேட்டில் ஒரு போர்டு எழுதி வச்சுருக்காங்க, ஒரு கம்பு நட்டு அதில் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் கரையிலேருந்து பார்க்குறாரு அந்த போர்டு என்னான்ட்டு. அதில் எழுதியிருக்கிறது தெரியவே இல்லை, இவர் கண்ணுக்கு அது புரியல. இவருக்கு பயங்கர ஆர்வம், அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே என்னான்ட்டு சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாரு. எந்த ஆங்கிளில் வந்து பார்த்தாலும் அந்த எழுத்து இவருக்கு புரியல. சரி விடு அப்படின்ட்டு குளத்தில் இறங்கி நீச்சல் போட்டு அந்த மணல் முட்டுக்கிட்ட போய் அந்த போர்டை போய் அண்ணாந்து பார்த்து படிக்கிறார் தண்ணியில் இருந்துக்கிட்டே. அப்போ தான் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது அவருக்கு புரியுது. என்ன எழுதியிருக்குன்னா, இந்த குளத்தில் முதலைகள் அதிகம், யாரும் நீந்த வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்து. அவ்வளோதான், நம்மளால் என்ன ஆணையிருப்பார்னு தெரியல. அதோட உளுந்தடித்து ஓட பார்த்தாரு. எப்படி போய் சேர்ந்தாரா இல்லையாங்கிறதும் தெரியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.